கொரோனா தொற்றால் எழுந்துள்ள சூழலை கருத்தில் கொண்டு புலபெயர்ந்த தொழிலாளர்கள் மற்றும் பொருளாதார அடிப்படையில் நலிவடைந்த பிரிவினருக்கு மானிய விலையில் உணவு தானியங்கள் வழங்க ஏதுவாக ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டத்தை தற்காலிகமாக நடைமுறைப்படுத்துவது குறித்து மத்திய அரசு பரிசீலிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது நீதிபதிகள் என் வி ரமணா சஞ்சய் கிஷன் கவுல் பி ஆர் கவாய் ஆகியோர் அடங்கிய உச்சநீதிமன்ற அமர்வு இந்த உத்தரவை அளித்தது தற்காலிகமாக இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியங்கள் குறித்து அரசு பரிசீலிக்க வேண்டும் என்றும் இது தொடர்பாக உரிய முடிவை எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பயனாளிகள் ஆகியோரின் உரிமைகளை பாதுகாத்து அவர்களுக்கு வாழ்வாதாரம் அளிக்க வேண்டும் என்று மனுதாரர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் அதன் அடிப்படையில் இந்த உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ளது